ஹை ஸ்ட்ரெண்ட்ஸ், ஐ எம் வேணும். லெவன்த் மார்க் சாப்டர் 8 எக்ஸாம்பிள் 8.22 பார்க்கலாம். க்வெஸ்சன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபைண்ட் தி வெக்டர் ஆஃப் மேக்னிட்யூட் 6 விச் ஆர் பெர்பெண்டிகுலர் டு போத் வெக்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வந்து என்னென்னா, நம்மளுக்கு மேக்னிட்யூட் 6 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இதுக்கான வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பெர்பெண்டிகுலர் டு போத் அப்படின்னு சொல்லிட்டு இதோட வெக்டர்ஸ் வந்து என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏ வெக்டாருக்கும் பி வெக்டாருக்கும் பர்பெண்டிகுலர் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். இப்போ இந்த பர்பெண்டிகுலர் ஆஃப் வெக்டாரோட ஃபார்முலா நம்மளுக்கு வந்து என்ன தெரியும்? ஸோ அப்போ எப்படி எழுதிக்கலாம்? யூனிட் வெக்டர்ஸ் ஆஃப் பர்பெண்டிகுலர் டு போத், அவங்களே சொல்லியிருக்காங்க. ஸோ போத் ஏ வெக்டார் அண்டு பி வெக்டார் அப்படின்னா இதுக்கான ஃபார்முலா நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ கிராஸ் பி டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் கிராஸ் வந்து என்னென்னா பி வெக்டர். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பெர்பெண்டிகுலருக்கான ஃபார்முலா. இப்போ நம்மளுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா, ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அப்போ என்ன பண்ணிக்கலாம்? ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாமா? ஸோ ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர், ஸோ நம்மளுக்கு என்ன தெரியும்? ஐஇ ஜே ஓகே. ஸோ ஏ அப்படிங்கிறது வந்து ஐ கோஎஃபிஷியன்ட் வந்து என்னென்னா 4 மைனஸ் 1 3. ஸோ இங்கே என்ன இருக்குதுன்னா -2, -1, -2. அப்போ இது வந்து ப்ளஸ்ஸு. ஸோ அப்போ எப்படி எழுதிப்போம் அப்படின்னா, ஐ இன்ட்டு இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணனா என்னாகும், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, 1 × 2 வந்து 2. ஸோ -1 × 3 = 3, மைனஸ் ஜே இன்ட்டு என்ன கிடைக்கும், 4 × 2 = 8, என்ன 8, -8. ஸோ -8 மைனஸ் ஆஃப் 3 × 2 = -6. ஸோ ப்ளஸ் கே இன்ட்டு 4 × 1 = 4, மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து ப்ளஸ் ஆயிரும், ஸோ 2. அப்போ என்ன கிடைக்கும், மைனஸ் ஜே இன்ட்டு மைனஸ் வந்து ப்ளஸ்ஸா, அப்போ -8 + 6, ஸோ ப்ளஸ் கே இன்ட்டு 2. இப்போ இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணனா என்னாகும், மைனஸ் ஐஇ. ஸோ இது வந்து என்னாகும், -2 கிடைக்குமா? அப்போ -(-2j) + 2k. ஓகேவா? இது ஏ கிராஸ் பி. பட் நம்மளுக்கு ஃபார்முலாவுக்கு என்ன தேவைப்படுதுன்னா, ஏ கிராஸ் பியும் தேவைப்படுது, மாடுலஸ் ஆஃப் ஏ கிராஸ் பியும் தேவைப்படுது. அப்போ இதுக்கு நம்ம மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா, √-1² + 2² + 2². அப்போ என்ன கிடைக்கும், 1² = 1, 2² = 4, 2² வந்து 4. அப்போ √9 அப்படிங்கிறது நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்குதுன்னா 3. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்மளுக்கு ஃபார்முலாவில் கொண்டு போய் சாப்ஷீட் பண்ணிக்கலாம். பெர்பெண்டிகுலர் ஆஃப் போத் வெக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு இல்லையா அதில். ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ கிராஸ் பி வெக்டர்னா என்ன இருக்குது, -i(2j + 2k) / மாடுலஸ் ஆஃப் வந்து என்ன இருக்குதுன்னா ஏ கிராஸ் பி வந்து 3. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, மேக்னிட்யூடு. ஸோ நம்மளுக்கு மேக்னிட்யூட் 6 பெர்பெண்டிகுலர் போத் வந்து என்னென்னா ஏ கிராஸ் பி தான் கேட்டிருக்காங்க. அப்போ இங்கே நம்மளுக்கு கொடுத்துருந்த மேக்னிட்யூட் வந்து 6. அப்போ 6 - i + 2j + 2k / 3. அப்போ 1 × 3 = 3, 2 × 3 = 6. அப்போ என்ன கிடைக்கும், +(-2) - -i + 2j + 2k. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு இதுதான் வந்து என்னென்னா ஃபைனலாக கிடச்சிருக்கிற ஆன்சர். ஓகே, ஸோ அவ்வளோதான் இந்த க்வெஸ்சன். தேங்க்யூ.